தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே அப்பவே உங்ககிட்ட பணத்தை வாங்க மாட்டேன்னு சொன்னேன்ல, நீங்களே வற்புறுத்தி பணத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் உங்க அம்மாவை அனுப்பி வச்சிட்டீங்கல்ல? எங்க அம்மாவை நான் அனுப்பல, விஷயம் வேற ஒருத்தர் மூலமா எங்க அம்மாவுக்கு தெரிய வந்துருச்சு. அதுக்கும் இதுக்கும் நான் காரணம் இல்ல. தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. நீங்க சொல்ற எந்த விளக்கமும் எங்களுக்கு தேவையில்ல. அதை கேட்கணும்னு எங்களுக்கு அவசியமும் இல்ல. உங்க பணம் உங்க அம்மா கிட்ட போய் சேர்ந்துருச்சு. இதோட எல்லா கணக்கும் முடிஞ்சு போச்சு. நீங்க போலாம். இல்ல பானு, நான் உன்னை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு அது எனக்கு முக்கியம் இல்ல. உங்க அம்மா அதிகமா வரதுச்சுன்னு கேட்டப்போ நீங்க தடுத்து பேசிருக்கணும். ஆனா நீங்க அது செய்யல. அதுக்கப்புறம் நீங்க எங்ககிட்ட பணம் கொடுத்தது தெரிஞ்சு உங்க அம்மா எங்க வீட்டுக்கு வந்து எங்களை அவமானப்படுத்திட்டு போனங்களே, அதையாவது நீங்க தடுத்து நிறுத்தி இருந்திருக்கணும். ஆனா அதையும் நீங்க செய்யல. நீங்க ஒரு அம்மாஞ்சி. எனக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ள தேவையில்ல. அப்புறம் எனக்கு வரப்போற புருஷன் தைரியமானவனா இருக்கணும். பெத்தம்மாக்கு பயந்த புள்ள எனக்கு தேவையே இல்ல. உங்களை கட்டிக்கிட்டு என்னால நிச்சயமா நல்லபடியா வாழ முடியாது. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அம்மா சொல்றபடிதான் நீங்க நடந்துப்பீங்க.
நான் ஒரு ஆம்பளைய தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ், இதுக்கு மேல என்ன எதையும் பேச வைக்காதீங்க. முதல்ல கிளம்புங்க. போங்க என்ன சொல்றல்ல, கிளம்புங்க. இவளை மட்டும் கொலை பண்ணிட்டா லைஃப்லயே செட்டில் ஆயிடலாம். 30 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு சித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏதாவது நல்ல ஊர் போயிட்டு செட்டில் ஆயிட வேண்டியது. பாருங்க, இன்னையில இருந்து ஒரு வாரம் டைம். ஆமா, இங்கேயே தங்கி பெயிண்ட் அடிக்கணும். பாக்கிறதுக்கு புதுசு மாதிரி இருக்கணும். சரிங்க மேடம். புரியுதா? ஓகே மேடம். சரி, நீங்க ரெண்டு பேரும் போய் உள்ள வேலையை பாருங்க. ஓகே மேடம். என்ன, போன வேகத்துல திரும்பி வரீங்க? உங்க சார் எங்க? அந்த சிரிக்கு எங்க? உங்களை பாதிலேயே இறக்கி விட்டு அவங்க ரெண்டு பேரும் ஊர் சுத்த போயிட்டாங்களா? இல்ல மேடம், அவங்க ரோடு மலையில நிக்கிறாங்க. ஏதோ ஏதோ ரெட் கலர் ஃபைலாம், அத சார் வீட்லயே வச்சிட்டு வந்துட்டாங்களாம். அதை எடுத்துட்டு வர சொன்னாரு. கொஞ்சம் வந்தீங்கன்னா அதை எடுத்து கொடுக்கலாம். வீட்ல பெயிண்ட் அடிக்க ஆள் வந்திருக்காங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்களே போய் எடுத்துக்கங்க. மேடம், எனக்கு தெரியாது அது எங்க இருக்குன்னு. நீங்க வந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்தீங்கன்னா. என்னால முடியாது கார்த்திக், அவருக்கு வேலை செய்யறதுக்கு நான் என்ன வேலைக்காரியா? அவர் போகும்போது எடுத்துட்டு போக வேண்டியதானே. அவளோட முந்தானையை பிடிச்சிட்டே போக வேண்டியது. அப்புறம் அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன் சொல்ல வேண்டியது. இதே வேலையா போச்சு, நீங்களே போய் எடுத்துக்கங்க. என்ன முழிக்கிற கார்த்தி? இல்ல மேடம், நான் வெயிட் பண்றேன். அவங்க போன அப்புறம் நீங்க உள்ள வாங்க. நீங்க இருக்கிறப்ப நான் எடுத்துக்கிறேன் மேடம். இவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, இங்கதான் இருப்பாங்க. நான் இவங்களுக்கு வீடு சுத்தி காமிக்கணும். எந்தெந்த இடத்துல எந்த கலர்ல பெயிண்ட் அடிக்கணும் நான் தான் இவங்களுக்கு சுத்தி காமிக்கணும். என்னால வர முடியாது, நீங்க போய் உங்க சார வர சொல்லி எடுத்துட்டு போங்க. நான் கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. நாடா இது, இவளை இன்னைக்கு எப்படியா முடிச்சலாம் நினைச்சா மிஸ் ஆயிட்டாள. அங்க போனா அந்த ஆளு இவளை ஏன் கொல்ல போனாலும் கேப்பான். இவளுக்கு நேரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான். எப்பதான் இவளுக்கு நேரம் வருதுன்னு பாப்போம். வேற என்ன பண்றது, வெயிட் பண்ணி பாப்போம். இவனுக்கு வேற இந்த நேரம் பார்த்து பெயிண்ட் அடிக்கிறான், அது அடிக்கிறான் வந்து நிக்கிறானுங்க. ச்சே, என்ன சித்ரா, கார்த்திக் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கூட வரல? இருங்க, அவசரப்படாதீங்க. கொலை செய்யறது சாதாரண விஷயமா? வெயிட் பண்ணுவோம். என்ன சித்ரா, கொலை பண்ணிட்டு ஃபோன் பண்ணுவான்னு சொன்ன அவன் இங்க வந்து நிக்கிறான். என்னன்னு எனக்கும் ஒன்னும் புரியல, வரட்டும்.
என்ன கார்த்தி முட்டாளா நீ? கொலைய பண்ணிட்டு போனதை அப்படியே போட்டுட்டு இங்க வந்து நிக்கிற? பணமா? அட நீ வேற சித்ரா. என்ன கார்த்தி பணமா இழுக்கற? அது ஏன் சித்ரா கேக்குற? நானும் அவளை கொலை பண்ணலான்னு ஒரு முடிவோட தான் அவங்க வீட்டுக்கு போனேன். ஆனா அங்க பார்த்தா பெயிண்ட் அடிக்கணும் ரெண்டு பேரும் வந்து நிக்கிறானுங்க. நானும் அவங்க போவானுங்க போவானுங்க பாக்குறேன், நகரவே இல்ல. யோ, ஃபைனல் ரிசல்ட் என்ன? கொலை செஞ்சியா இல்லையா? இல்ல சார். நானும் மேடம் கிட்ட எவ்வளவு பேசி பார்த்தேன், அவங்க வீட்டுக்குள்ள வர மாதிரியே தெரியல. அதான் இன்னொரு நாள் பாத்துக்கலான்னு நான் திரும்பி வந்துட்டேன். போயா, சாதாரண அந்த ஆளுங்களை துரத்திட்டு போட்டு தள்ள முடியல. நீ எல்லாம் ஒரு ஆளு. இதுக்குதான் சித்ரா, நம்ம ரவுடி பசங்க கிட்ட காரியத்தை கொடுத்திருந்தா கச்சிதமா முடிச்சிருப்பானுங்க. சரி சரி, அவசரப்படாதீங்க சார். அவசரம் இல்ல, அவ கூட நான் படுற வேதனை எனக்கு தானே தெரியும். அவ எப்படா சாவான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வாங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சும்மா உங்களையெல்லாம் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு என்னம்மா, இது உங்க வீடு மாதிரி எப்ப வேணாலும் வரலாம். ரொம்ப சந்தோஷம். பானு நல்லா இருக்கலா? நல்லா இருக்கா. என்ன, அவளை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கற வரைக்கும் என் மனசுதான் நிம்மதி இல்லாம கிடந்து தவிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க தவிக்க வேண்டிய அவசியமே இல்லம்மா, ஏன்னா பானுக்கு நல்ல மாப்பிள்ள கிடைச்சாச்சு. என்ன ராஜா சொல்ற, எங்கிட்ட நீ சொல்லவே இல்லையே. சஸ்பென்ஸா இருக்கட்டும், நான் சொல்லலம்மா. அப்புறம் மாப்பிள்ள போலீஸா ஒர்க் பண்றாரு, ஒரே பையன் ஒரு பொண்ணு. பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, நல்ல இடம், பானுவுக்கு ஏத்த பையன், வரதட்சணை ஒரு பிரச்சனையே இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? ஏமா பேசாம இருக்கீங்க, உங்களுக்கு சம்மதம் தானே? என் மகளுக்காக நீங்க இந்த அளவுக்கு சிரமப்படுறதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. ஆனா இப்ப என் மனசுல வேற ஒரு எண்ணம் தோணுது, அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். சொல்லுங்க. அது வந்து அத எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல, கொஞ்சம் தயக்கமா இருக்கு. எதுக்குங்க தயங்குறீங்க? உங்க மனசுல பட்டதை வெளிப்படையா பேசுங்க. நாங்க என்ன மூணாதாளா? தம்பி, நான் கேக்குறீனேன்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது. நீங்க ஒரு நல்ல வேலையில இருக்கீங்க. இன்னும் நீங்க எதனால கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க? அது வந்து எதுக்கு ஒரு நேரம் வரணும், அது இன்னும் வரல. ஏன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு அமைஞ்சா உடனே கல்யாணம் தான். தம்பி, பானுவ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பானு ரொம்ப நல்ல பொண்ணாச்சே, அவளை யாருக்கு தான் பிடிக்காது? பானுவ முன்ன பின்ன தெரியாத யாருக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட பானுவ தெரிஞ்ச அவ குணத்தை புரிஞ்சுகிட்ட நீங்கயே அவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாது.
எனக்கே இது தோணாம போச்சு. தம்பி, பானுவ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கை அவளுக்கு கொடுங்க. ஒரு நல்ல மாப்பிளைக்கு கட்டி கொடுத்த நிம்மதி எனக்கும் கிடைக்கும். என்ன சொல்றீங்க தம்பி? என்னடா யோசிக்கிற, பானு இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு எனக்கு பூரண சம்மதம். நீ உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு. அம்மா, நீ என்ன முடிவு பண்ணாலும் எனக்கு முழு சம்மதம் தான். ஏன்னா உங்க விருப்பம் தான் என் விருப்பமும். அப்புறம் என்ன, என் மகனும் சம்மதிச்சுட்டா கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயம் பண்ணி தேதிய குறிச்சிருவோம். என்ன ராஜேஷ்? சரிம்மா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. கண்ணுல கலக்கத்தோட ஈர துணி போல கனத்து போன இதயத்தோட இந்த வீட்டுக்கு வந்தேன். இப்ப நீங்க என் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால என் கஷ்டங்கள் எல்லாம் தீந்து போயிடுச்சுன்னு சந்தோஷமா போறேன். நான் கிளம்புறேம்மா. சரிம்மா. கிளம்புறேன்னு சொல்லாதீங்க சம்பந்தி, போயிட்டு வரேன்னு சொல்லுங்க சம்பந்தி. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன்மா. வாங்க. வரேன் தம்பி. மா பாருமா. ஒரு புள்ள பூச்சி மாதிரி வீட்டுல இருக்கிற ஒரு பொம்பளைய கொலை பண்ணடானா, அத செஞ்சு முடிக்க துப்புல. இவனுக்கு ரெண்டாவது பொண்டாட்டியா நான் வேணுமா? கார்த்தி, இப்ப நான் நம்ம கல்யாண பேச்ச திரும்ப ஆரம்பிச்சதே உன்னை சூடேத்தி எம்டி ராம்குமார் பொண்டாட்டிய சீக்கிரம் கொலை பண்ண வைக்கிறேன். பாக்கியம், கல்யாண செலவுக்காக என் மருமக சித்ரா அட்வான்ஸா 2 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி கொடுத்துட்டா. அதுலதான் நாங்க இந்த செலவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சித்ரா, என்ன ஒரு மாதிரியா இருக்க? என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்லாத, எனக்கும் கார்த்திக்கும் எப்ப கல்யாணம் நடக்கும்னு திங்க் பண்ணிட்டு இருந்தேன். இங்க பாரு, நீ மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு. இப்பவே சாமி முன்னால நிக்க வச்சு என் புள்ளைய உன் கழுத்துல தாலி கட்ட சொல்ற. என்ன என்னக்கா, பக்கத்து வீட்டுல இருக்க எனக்கு கூட தெரியாம உங்க புள்ளைக்கு ரெண்டாவது கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க? சரி சரி இருக்கட்டும். பாரு, இவ என் அண்ணன் பொண்ணு, இவள வேற இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க எனக்கு மனசு வரல. அதனாலதான் என் மகனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சு என் மருமகளாக்கிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, ஏற்கனவே கல்யாணம் ஆகி மாலத்து வீட்டுல இருக்காளே, அவளுக்கு இது தெரியுமா? தெரியுமா, தெரிஞ்சதுனாலதான் அவன் அக்கா விட்டு போயிட்டான். என்னப்பா சொல்ற, என் கிட்ட அவ தங்கச்சி கல்யாணத்துக்கு போறேன்ல சொல்லிட்டு போனா. ஏய், அவளை பத்தி எதுக்கு பேசுற? அவளை இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து என்ன சொகத்தை நாங்க அனுபவிச்சோம்? ஒரு பொம்பளை புள்ளைய பெத்து போட்டா, 3-4 தடவை அபாஷன் பண்ணிட்டா, அவ்வளவுதான். ஆனா இவ அப்படி இல்ல. பெரிய வேலை, கை நிறைய சம்பளம். பாரு, நல்லா பாரு, எப்படி மகாராணி மாதிரி இருக்கிற. இவளும் என் புள்ளையும் ஒன்னா சேர்ந்து ரோட்ல அப்படியே நடந்து போனா பாக்குறவங்க மூக்கு மேல விரல் வைக்க மாட்டாங்க. எல்லாம் சரிதாமா, இதுக்கு மாலதி சம்மதிக்கணுமே. அவ யார சம்மதிக்க? அவ எதிர்த்து பேசினா புடிச்சு கட்டி போட்டுருவோம். இல்லம்மா, ஏன் சொல்றேன்னா, முதல் பொண்டாட்டி உயிரோடு இருக்கும் போதே இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்றது சட்டப்படி குற்றம். புரியுதா?
தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே